தொடர்ந்து நாம் முன்னெடுத்து செல்லும் போராட்டங்கள் அனைத்தும் இதுவரை வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. முதல் முறையாக பெண்களும் அர்ச்சகர் ஆகலாம் என்று இந்து சமய அறநிலைத்துறை தமிழக அரசு சார்பாக அரசாணை வெளியிட்டது. மகிழ்ந்தோம். ஆனால் இன்று வரை எந்த கோயிலில் பெண்கள் அர்ச்சனை செய்கிறார்கள் என்று அரசு வெளியிட வேண்டும், நாமும் கேட்க வேண்டும். பெண்களாகிய நாம் கருவறையில் உள்ள அனைத்து கோயில் கருவறையில் உள்ள சிலைகளுக்கு அருள் நீராட்டவும் அர்ச்சனை செய்யவும் கருவறை பூசை செய்யவும் வைணவ கோயில்களாக இருந்தாலும் சரி, சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயில்களாக இருந்தாலும் சரி, அம்மன் கோயில்களாக இருந்தாலும் சரி, கிராம கோயில்கள் மட்டுமே அன்று அனைத்து விதமான கற்கோயில் கருவறையிலும் பெண்கள் பூசை செய்ய அனைத்து உரிமையும் உண்டு உண்டு என்பதை தெரிந்து கொண்டு அனைவரும் கருவறையில் பூசை செய்யும் அர்ச்சகராக மேலும் முன்வர வேண்டும், கோரிக்கை வைக்க வேண்டும். பெண்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அறிவித்தால் மட்டுமே போதாது. தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம், தமிழ் வேத ஆகம பாடசாலை சார்பாக அனைத்து கோயில்களிலும் அர்ச்சகர் பயிற்சி வழங்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம், வழங்கி கொண்டிருக்கின்றோம், கோயில் குடும்பங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அரசால் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு எமது கரூரார் காலத்தில் கட்டப்பட்ட கற்கோயில்கள் எந்த ஒரு கோயில்களும் கரூரார்கள் கண்ட வழங்கிய அருள்மொழியோ வேதமொழியோ யாகசாலையிலும் இடம்பெறவில்லை. இதுவரையில் எந்த கோயிலிலும் இடம்பெறவில்லை. அர்ச்சகர் பயிற்சி வழங்குகின்றோம் என்று தமிழில் வழங்குகின்ற யார் தமிழர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்? தமிழில் வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய அரசால் தமிழில் தமிழ்வேத பயிற்சி என்று வழங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கு யாகசாலையில் பெண்களையும் ஆண்களையும் அமர்த்தி யாகம் செய்வதற்கு கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள் என்று வெளியிட வேண்டுகின்றோம். ஒவ்வொரு துறையிலும் தங்களது ஒரு மருத்துவத்துறை என்றாலும் அங்கே நிகழக்கூடிய அனைத்து விதமான செயல் திட்டங்களையும் வெளிப்படுத்துகின்றீர்கள். அதே போல் மற்றது காவல்துறையான் என்றாலும் சரி, அங்கே ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுடைய பிரச்சனைகளையும் வெளிப்படுத்துகின்றீர்கள். ஆனால் அறநிலைத்துறை சார்பா ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையுமே வெளிப்படுத்துவதே கிடையாது, வெளிக்கொண்டு வருவதும் கிடையாது. பேருக்கு மட்டும் தமிழில் அர்ச்சனை, தமிழ் பூசாரியை நியமனம் செய்கின்றோம். எத்தனை பேரை நியமனம் செய்து எத்தனை பேர் கருவறைகள் பூசை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? ஏன் இந்த இரட்டை வேடம் போடுகின்றீர்கள்? தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம், ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கோயில்களிலும் தமிழ் வேத ஆகம முறைப்படி பயிற்சி வழங்க கரூரார்கள் வழியில் உள்ள எங்களை நியமனம் பண்ண வேண்டும், நியமன ஆணை வழங்க வேண்டும் பயிற்சி வழங்குவதற்கு. மேலும் இனி நடக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை கோயிலில் தமிழகத்தில் எந்த கோயிலில் குடமுழுக்கு விழா நிகழ்ந்தாலும் அதில் கட்டாயமாக தமிழர் யாக வேள்வியில் அமர்ந்து கருவறை பூசை நிகழ்த்தவும் யாக வேள்வி நடத்தவும் கோபுர கலைய அருள்நீர் ஊற்று விழா நடத்தவும் அரசை நியமனம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்களே நடத்துவோம், ஒவ்வொரு கோயிலிலும் போய் நடத்துவோம், யாகசாலை அமைப்போம், எமது அருளாளர்களோடு குடமுழுக்கு நடத்துவோம், தடுங்கள் பார்ப்போம் பிறகு என்ன நடக்கின்றது என்று. நாங்கள் எல்லா செயல்பாட்டும் வேள்வி நடத்துவதற்கும் கருவறை பூசை நடத்துவதற்கும் ஆண்கள் பெண்கள் அனைத்து ஜாதியினர்களும் தயாராக இருக்கின்றோம், நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக இனிமேல் ஒவ்வொரு கோயிலும் தமிழில் கட்டாயம் குடமுழுக்கு நடத்துவதற்கு முன்னெடுத்து கொண்டு சென்று வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உமானந்த் மாதிரி அரைவேக்காடுகளை இன்னைக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் வாங்க அப்படி நம்ம அக்கா காயத்ரி ரகுராம, அது என்ன அடி அடிக்குது? அப்பா எப்பா எப்பா, ஏ இவங்க பதில் சொல்லியே ஓஞ்சு போய் கிடக்குறோமியா நாங்க? இதுக்கு மட்டும் இல்லையா கேட்டி ராகவே எவ்வளவு மேட்டர் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை எவ்வளவு மேட்டர்ல இன்வால்வ் ஆகுறாருன்னு பாருங்க. அப்படி பார்ப்பனர்கள் பூரா சொர்க்கமுறையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க,